அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு 12 இடத்தில் பாவகிரகம். அதாவது லக்னத்துக்கு 12 இடம் அப்படிங்கிறது ஜாதகருக்கு முக்கியமாக பார்க்கணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜாதகருடைய விரயங்களை செலவுகளை சொல்லக்கூடிய இடம் 12 இடம். 12 இடம் அப்படிங்கிறது அயன சயன போகத்தை குறிக்கக்கூடிய இடம். 12 இடம்ங்கிறது முதலீட்டையும் குறிக்கும். இப்போது ஒரு ஜாதகத்தில் 12 இடத்துல பாவகிரகம் இருந்தால் என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிறத இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே 12 இடத்தில் பாவகிரகம் இருந்தால் தூக்கத்தில் பாதிப்பு உண்டு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இடது கண்ணில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். விரயங்கள் வெட்டி செலவு தான் ஆகிட்டு இருக்கும், சுப செலவுலாம் ஆகாது. செலவு எதுக்கு பண்ணுறாருங்கிற அவருக்கும் தெரியாது. அந்த மாதிரி ஏடாகூடமான தேவையில்லாத செலவுகள் பண்ணி தான் பிரச்சனையில் மாட்டிக்குவார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். 12 இடத்துல பாவகிரகம் இருந்தால் அயனசயன போகத்தில் மிகப்பெரிய குறைபாடு வரும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். தூக்கத்தில் பாதிப்பு இருக்கும், தாம்பத்தியத்தில் பாதிப்பு இருக்கும், பணம் செலவு பண்ணுறதுல பாதிப்பு இருக்கும். ஏதாவது பணம் வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாது, வீண் விரயங்கள் அதிகமாகிட்டு இருக்கும். அப்போது 12 இடம் பாதிக்கப்பட்டால் நல்லதே செய்யாதா அப்படின்னு கேட்டால், 12 இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் அந்த 12 இடம் திதிசூன்யமாக இருந்து அதில் பாவகிரகம் இருந்தால் விரய செலவுகள் குறையும், அது அப்படி உள்டாவும் மாறிக்கும். அதையும் நம்ம இங்கே கவனித்து பார்க்க வேண்டும். அப்போது ஒரு இடத்துல ஒரு கிரகம் இருக்குன்னா அதை அப்படியே பலன் எடுத்துக்கூடாது. 12 இடம் என்ன, 12 இடத்துல ஒரு வக்ர கிரகம் இருந்தால் என்ன பலன், நீச கிரகம் இருந்தால் என்ன பலன், சுப கிரகம் இருந்தால் என்ன பலன், பாவ கிரகம் இருந்தால் என்ன பலன், இதுக்கு ஒவ்வொருக்கும் தனித்தனியாக பலன்கள் வித்தியாசப்படும். அப்போ 12 இடத்துல பாவ கிரகம் இருந்தால் பிரச்சனை தான் கொடுக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம்னா கூட, அந்த கிரகம் ஏதாவது நன்மையை தருமா, ஏதாவது வாய்ப்பு இருக்கா, 12 இடத்துல பாவ கிரகம் இருந்தாலும் நன்மை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா, நிச்சயமாக அந்த 12 இடம் திரிசூன்யமாகி அதில் பாவ கிரகம் இருந்தால் பாதிப்புகள் குறையும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரியே ஒவ்வொரு ஜாதகத்திலையும் 12 இடத்துல என்ன கிரகம் இருக்குது, எதை சார்ந்து ஜாதகருடைய சிந்தனை போகும், செயல்கள் போகும், ஜாதகருடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும், சம்பாதிப்பாரா செலவழிப்பாரா சேர்த்து வைப்பாரா, இதெல்லாம் வந்து 12 இடத்துல பார்த்துக்கலாம். பொதுவாக ஒரு மனிதனுக்கு அயனசயன போகத்தில் குறைபாடு இருந்தாலே வாழ்க்கையில் மிகப்பெரிய தேக்கம் ஏற்பட்டு விடும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதற்கு குறிப்பாக தனிமனித வாழ்க்கையிலேயே 12 இடம் பலமாக இருக்க வேண்டும். 12 இடம் பலமாக இருக்கணும்னா அதில் நல்ல கிரகம் இருக்கணும், பாதிக்கப்படாமல் இருக்கணும். பாதிக்கப்படாமல் இருந்தால் வாழ்க்கை நல்லாயிருக்கும். 12 இடம் பாதிக்கப்பட்டு அதில் தீய கிரகங்கள் இருந்தால் அதனுடைய தசாபதி காலகட்டத்தில் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத யாரும் நம்ம யாரும் மறுக்க முடியாது. அப்போ 12 இடத்துல உள்ள கிரகம் பாதிப்பை தரும். நன்றி, வணக்கம்.